திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு ஒரு குட்டு வைப்பார் என்று தான் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அபிடவிட் நம்மிடம் பேசுகிறது. என்னை பொறுத்தமட்டில் இன்று டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த கருத்தரங்கம், அகில உலக இலங்கை வாழ் மக்கள் ரெஃப்யூஜிஸ் தீர்மானம் ஒன்று போட இருக்கிறார்கள், அந்த தீர்மானம் தான் மிக மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். இலங்கை தமிழர்களுக்கு உதவி செய்யுமாறு தமிழர்களை, குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கு நற்பணி வாய்த்தது நரேந்திர மோடி. அம்மன் தோட்டில் சைனாவினுடைய கப்பல் உளவு பார்க்க வந்திருக்கிறது இந்தியாவை குறித்து, குறிப்பாக கல்பாக்கம் இஸ்ரோ சென்டர். ஒரு வருடத்திற்குள் கச்சத்தீவை மீட்டெடுப்பேன் என்ற வாக்குறுதியை நரேந்திர மோடி தர இருக்கிறார். அதற்கான ஆயத்தங்களை தயாரித்து விட்டார்கள். இலங்கையை சேர்ந்த எம்பிக்கள் டெல்லி வந்திருக்காங்க. ஆனா இலங்கை தமிழர்கள் விவகாரம் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் இலங்கை தமிழர்களுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லி முன்னிலைப்படுத்துவாங்க. பன்வாரிலால் புரோகித்தை எதிர்த்து போட்டிருக்கிறார்கள். ஆனால் மூன்றும் மூன்று விதமானது, ஐந்து விரல் ஒன்றாக இருப்பது கிடையாது. இது உயரமா இருக்கும், இது சின்னதா இருக்கும், சின்னதா இருக்கும். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ்களை தொடர்ச்சியாக கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்தே. 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நற்பணி வாய்த்தது நரேந்திர மோடி. 2015 எப்படி நரேந்திர மோடியே இலங்கைக்கு சென்று, யாழ்ப்பாணத்திற்கு சென்று தமிழ் மக்கள் இருந்த இடங்களை எல்லாம் பார்த்து வந்தாரோ, முதல் பிரதமர் இந்தியாவில் இருந்து சென்றவர் நரேந்திர மோடி ஒருவர் தான் இலங்கைக்கு, யாழ்ப்பாணத்திற்கு. அதற்கு பிறகு அண்ணாமலை 3 முறை சென்று வந்திருக்கிறார். குறிப்பாக அம்மையார் நம்ம நிர்மலா சீதாராமன் கூட சென்ற முறை சென்று வந்தார். ஸோ என்னை பொறுத்தமட்டில் இன்று டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த கருத்தரங்கம், அகில உலக இலங்கை வாழ் மக்கள் ரெஃப்யூஜிஸ் அவங்க எல்லாம் சேர்ந்துன்னு ஒன்று பண்றாங்க. இலங்கையிலிருந்து வந்தவர்கள், வெளியேறியவர்கள், ஆஸ்திரேலியாவிலிருந்து, கனடாவிலிருந்து, லண்டனிலிருந்து எல்லாரும் டெல்லியில் வந்து முகாமிட்டிருக்கிறார்கள். அந்த முகாமிட்ட இடத்தில் நாளை அவர்கள் டாக்டர் ஜெய்சங்கரை பார்க்க இருக்கிறார்கள். டாக்டர் ஜெய்சங்கர் கூட வெளிநாட்டு சென்றிருப்பதனால் இன்னும் கூடிய விரைவில் அவர்கள் எல்லாரும் தீர்மானம் ஒன்று போட இருக்கிறார்கள். அந்த தீர்மானம் தான் மிக மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். இலங்கை தமிழர்களுக்கு உதவி செய்யுமாறு மத்திய அரசாங்கத்திடம் வற்புறுத்தக்கூடிய அளவிற்கு 5 பேர்கள் கொண்ட தூதுக்குழு பிரதமரை சந்தித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பிரதமர் ஒரே ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று சொல்லாங்க, பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் பிரதமர் இலங்கை செல்லக்கூடும். அதற்கு முன்னதாக பற்பல தமிழ் நேயர்களுக்கும் தமிழர்களுக்கும், இலங்கை வாழ் யாழ்ப்பாண தமிழர்களுக்கும், இலங்கையினுடைய ஆதிக்கத்தை சைனாவிற்கு விற்றுவிட்டது இலங்கை, ஆனால் அதை மீட்டெடுப்பதற்காக நரேந்திர மோடி செய்யக்கூடிய திட்டம், 75,000 கோடி ரூபாய் நாம் செலவழித்திருக்கிறோம், அது உங்களுடைய வழிப்பணம், என்னுடைய வழிப்பணம் தான் அது. அந்த வரிப்பணங்களை எல்லாம் அவர்கள் வீணாக செலவழித்து இலங்கைக்காரர்களுக்கே கொடுத்து விட்டார்கள். பௌத்தர்களுக்கும், அதாவது இலங்கை வாழ் தமிழர்களுக்கு கொடுக்காமல், யாழ்ப்பாணத்திற்கு அந்த பணம் போகாமல், இலங்கையில் இருக்கக்கூடிய புத்துகளுக்கு எல்லாம் கொடுத்து விட்டார்கள். இதைத்தான் இலங்கை அரசாங்கத்திற்கு தமிழகத்தினுடைய நலனை கருதி நரேந்திர மோடி 3 முறை 4 முறை ரணில் விக்ரமசிங்கேயிடம் பேசியும் விட்டார். அவர் சென்ற மாதம் மே மாதம் டெல்லி வந்திருந்த பொழுது. ஸோ இந்த பின்னணியில் பார்த்தால் ஒன்றே ஒன்று நிச்சயம், 2024 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமர் ஆனால் ஒரு வருடத்திற்குள் கச்சத்தீவை மீட்டெடுப்பேன் என்ற வாக்குறுதியை நரேந்திர மோடி தர இருக்கிறார். அதற்கான ஆயத்தங்களை தயாரித்து விட்டார்கள். இந்திய தமிழர்களுக்கும், தமிழ் தமிழர்களுக்கும், இலங்கை தமிழர்களுக்கும் இது ஒரு சாதகமாக முடியக்கூடிய ஒரு சுமூகமான தீர்ப்பாக இருக்கும் என்று தான். அதற்காகத்தான் சென்ற வாரம் கூட அஜித் தோவல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து சில விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். 3 விஷயங்களை அவர்கள் பேசியதுடைய முக்கியத்துவம் என்ன என்று கேட்டால், இலங்கை வாழ் தமிழர்களுக்கு, யாழ்ப்பாண தமிழர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும்,
அம்மன் தோட்டையில் சைனாவினுடைய கப்பல் உளவு பார்க்க வந்திருக்கிறது இந்தியாவை குறித்து, குறிப்பாக கல்பாக்கம், இஸ்ரோ சென்டர் போன்ற இடங்களை எல்லாம் உளவு பார்க்கிறார்கள். அதை தடுத்து நிற்க வேண்டும் என்று தான் பல முறை சொல்லியும் கூட மீண்டும் மீண்டும் இலங்கைக்கு இருக்கக்கூடிய துறைமுகங்களில் சீன கப்பல்களுக்கு, உளவு பார்க்கக்கூடிய கப்பலுக்கு, யுவான் 5 என்ற கப்பல் வந்திருக்கிறது அங்கு. அதையெல்லாம் இந்திய அரசாங்கத்திற்கு வெளிப்படுத்தும் அளவில் நேற்று முன்தினம் நவம்பர் 29-30 நடந்த டெல்லியில் நடந்த கருத்தரங்கத்தில் இதையெல்லாம் பிரதிபலித்ததாகத்தான் எனக்கு செய்தி கிடைத்தது. அதை ரியல் 1 நேயர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து துவாரகா பிரபாகரன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசப்பட்டது. இப்போ வந்து தமிழ் இலங்கையை சேர்ந்த எம்பிக்கள் டெல்லி வந்திருக்காங்க. ஆனால் இலங்கை தமிழர்கள் விவகாரம் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் இலங்கை தமிழர்களுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லி முன்னிலைப்படுத்துவாங்க. ஆனால் இங்கே வந்து இலங்கை எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் எந்த தமிழக தலைவர்கள் இல்லாமல் நேரடியாக மோடியை சந்திக்க வந்திருக்காங்களே சார். அதுதான் மோடியினுடைய மகத்துவம். இதை பாருங்க, தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவர் சொல்வது மாதிரி ஸ்டிக்கர் அரசியலை கண்கண்டு வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம். திமுகவிற்கும் மேலாக இலங்கைக்கு நற்பணி செய்தது நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம். அது இந்திய பாதுகாப்பு அமைப்பில் வருவதனால் முக்கியத்துவம் தர வேண்டிய நிலைமையில் ஆட்கப்பட்டிருக்கிறார் நரேந்திர மோடி. டாக்டர் மன்மோகன் சிங் மாதிரியோ அல்லது TR பாலு, கனிமொழி, நம்ம தொல் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் இலங்கைக்கு சென்றார்களே, அவர்கள் கொடுத்த பரிசு பொருட்களையும் பொட்டலங்களையும் வாங்கி கொண்டு வந்தார்களே தவிர இலங்கைக்கு நாம் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் நரேந்திர மோடி அரசாங்கமோ செய்தது என்று பற்பல பாஜக தலைவர்களும் அண்ணாமலை கூறுவதும் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓகே சார், இப்போ எடுத்துக்கிட்டா சார், இப்போ சற்று முன் ஒரு சில மணி நேரத்துக்கு முந்தைய நிலையில்தான் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் அவர்கள், தமிழக ஆளுநர் அவர்கள் குழப்பத்துல இருக்கிறார் அப்படின்னு ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்களே சார், இதை எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பாக ஆளுநர் தன்னுடைய கடமையை செய்கிறார். உதாரணத்திற்கு நேற்று கூட சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டது, கேரளா தீர்ப்பில் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது வைஸ் சான்சலர்களை நியமிப்பதில், காரணம் ஆளுநர் தான் சான்சலர் என்று. அந்த பின்னணியில் பார்த்தால் ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஒவ்வொரு விதமாக அணுகுமுறைகள் செய்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஆர்என் ரவி மீது கேஸ் போட்டிருக்கிறது, கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அரீப் முகமது கான் மீது கேஸ் போட்டிருக்கிறது, பஞ்சாப் அரசாங்கம் ஆம் ஆத்மி கட்சியுடைய அரசாங்கம் பகவத்சிங் மான் அவர்கள் பன்வாரிலால் புரோஹித்தை எதிர்த்து போட்டிருக்கிறார்கள். ஆனால் மூன்று விதமானது, 5 விரல் ஒன்றாக இருப்பது கிடையாது. இது உயரமாக இருக்கும், இது கிழதாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸோ தமிழகம் என்பது உயர்ந்த நிறத்தில் இருந்தாலும் ஒரு குட்டு வந்தது உண்மைதான், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆளுநர் ஆர்என் ரவிக்கு சாதகமாக காரணம் அவர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சட்டத்திற்கு உள்பட்டுத்தான் அவர் செய்திருக்கிறார். அவருக்கு என்னங்க எடுத்துன்னு போகிறதுக்கு? அவர் பொன்முடி வந்து ஆளுநரை அவமதித்தாரே, ஆளுநர் உரை படிக்கும்போது போடா, அதெல்லாம் அவர்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்கு ஒரு சமயம் வந்து விட்டது. ஆளுநரும் குட்டி சுட்டி காண்பிப்பார், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு ஒரு குட்டு வைப்பார் என்று தான் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அஃபிடவிட் நம்மிடம் பேசுகிறது. Realone Voice நேயர்களுக்கு அதை சொல்லிக்கொள்ளி ஆக வேண்டும். பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நமஸ்தே, நமஸ்கார்.